வெல்கம் டு ராஜீவ் முரளி விலாக்ஸ் சேனல் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மற்றும் ஒன்பது தொகையடியார்கள் பற்றி பார்த்துட்டு வரோம் இதுக்கு முன்னாடி எழுபத்தி ரெண்டு நாயன்மார் பற்றி போட்டிருக்கேன் மூன்று மூன்று பதிவுகளாக போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் டச் பண்ணுங்கள் ஆல் பட்டன் தொடங்க நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் முதலேருந்து எல்லா வீடியோவுமே பாருங்கள் புரியும் நம்ம பதிவில் வந்து சிவபெருமான் திருவிழாடல் திருப்பதி இருக்குது ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் இருக்குது பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எழுபத்தி மூன்றாவது நாயன்மார் மாணிக்க வாசகர் சமயக்குறவர் நால்வரில் ஒருவரான மாணிக்க வாசகர் திருவாத ஊரில் பிறந்தார் வாத எனவும் அழைக்கப்படுகிறார் அரிமர்தன பாண்டிய மன்னனிடம் முதலமைச்சராக பணிபுரிந்த மாணிக்க வாசகரிடம் பெரும் பொருளைக் கொடுத்து குதிரைகள் வாங்கி வரும்படி மன்னன் கூற அதற்கிணங்க பெருமானார் போகும் வழியில் திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில் ஈசனே குருவாக தோன்றி அவருக்கு ஞான தீட்சை அளித்தார் அந்த கோவில் ஆவுடையார் கோவில் பெரும் பொருளை திருக்கோவில் கட்டுவதற்கு செலவிட்டார் மாணிக்க வாசகர் இறைவன் அசரீரி வாக்குப்படி ஆவணி மூலம் தினத்தன்று குதிரைகள் வாருவதாக மன்னனிடம் கூறினார் அவ்வாறு வராமல் போகவே மன்னன் மாணிக்கவாசகரை துன்புறுத்த சிவபெருமான் குதிரைகளோடு வந்த அவரை துன்பத்தில் இருந்து மீட்டார் அன்றிரவே குதிரைகள் அனைத்தும் நரிகளாக மாறி காடுகள் நோக்கி ஓடின மனிதனுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை கூறும் திருவாசகத்தை எழுதிய பெருமை மாணிக்க வாசக பெருமானையைச் சேரும் எழுபத்தி நான்காவது நாயன்மார் சேக்கிலார் குன்றத்தூரில் அவதரித்த சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழி ராமதேவர் குலோத்துங்க அனபாய சோழமன்னரின் முதலமைச்சராக பணியாற்றிய இலக்கிய நூல்களை கற்றறிந்த சேக்கிலார் அறுபத்து மூவரின் திருத்தொண்டினையும் அவர்களது பக்தி நெறியினையும் முக்தி வழிகளையும் பெரிய புராணம் என்னும் பெருமை வாய்ந்த நூலாக இயற்றி தில்லை என்று அம்பலவாணரின் சன்னதியில் அமர்ந்தார் வானில் உலகலாம் என ஒலி கேட்க அதுவே தில்லை கூத்தனாரின் என கருதி உலகலாம் எனும் வரியை முதலடியாக கொண்டு பெரிய புராணம் எனும் நூலை எழுதி புகழ்பெற்றார் சோழ நாட்டில் மட்டுமல்லாது பிற நாடுகளிலும் சேக்கிழார் புகழ் பரவியது இதனை கண்ட சோழ மன்னன் சேக்கிழாரை அரச யானை மீது ஆசனத்தில் அமர்த்தி தானும் அமர்ந்து சேக்கிலார் பெருமானுக்கு வெண்சாமரம் வீசினார் உத்தம சோழர் பல்லவர் என்ற பட்டத்தையும் அருளினார் சிவபெருமானுடைய புகழ் பரப்பிய அறுபத்து மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை உலகறியச் செய்து பெரும் காவியத்தை படைத்த பெருமை சேக்கிழார் பெருமானையே சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதோட முடியுது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மற்றும் ஒன்பது தொகையடியார்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்